ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தேவை உள்ள ஒரு வீடியோ பதிவு. என்னென்னா, நம்ம ஃபினான்சியல் அப்டேட் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கனால, ஸோ சிபில் ஸ்கோர், உங்கள் சிபில் ரிப்போர்ட்டில் நீங்கள் வாங்காத லோன் உள்ளதா, ஸோ தயவுசெய்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு தான். இதை வந்து ஏன் இந்த சுச்சுவேஷனில் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு நண்பர் வந்து கூப்பிட்ருந்தார். இதுக்கு முன்னாடி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் நேற்று ஒரு நண்பர், அவர் இதுவரையிலும் எந்த ஒரு லோனுமே எடுத்ததே இல்லை, ஆனாலும் அவர் வந்து ஒரு ரெண்டு பேங்க்கோ ஃபினான்ஸோ சம்திங் அதில் வந்து லோன் எடுத்த மாதிரி சிபில் ரிப்போர்ட்டில் வந்து காட்டுது. நான் இப்போ வந்து புதுசாக ஒரு லோன் வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு கார் லோனோ இல்லை வந்து ஹவுசிங் லோனோ ஏதோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிபிலில் வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சிபில் ஸ்கோர் இல்லை, நீங்கள் வந்து லோனுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் வாங்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டிமேட் காட்டிகிட்டு இருக்கு லோ, அதாவது சிபில் ரிப்போர்ட்டில். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸில் அந்த லோக்கலில் கொடுக்குற, அதாவது மகளிர் குழு லோனு, இந்த லோன்லாம் நிறைய பேத்துக்கு வந்து அவங்க நாலேஜ் இல்லாமையே சிபிலில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் தயவு செய்து இப்போது இந்த சுச்சுவேஷன் இந்த டைமில் எல்லோரும் சிபிலை வந்து செக் பண்ணிங்க. சிபிலை வந்து செக் பண்ணால் நமக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு. ஸோ தயவுசெய்து செக் பண்ணாத இருக்கீங்க. ஒன் செக் பண்ணிக்கிங்க, அடிக்கடிக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சாலும் பரவாயில்ல, தயவுசெய்து வந்து செக் பண்ணிக்கங்க. த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து சிபில் வந்து அப்டேட் ஆகும். அந்த அப்டேட் ஆகிற சிபில் வந்து கரெக்டாக நீங்கள் வாங்கின லோனும் உங்கள் லோனும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துங்க. அப்படி ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு, ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த சம்மந்தப்பட்ட கன்சர்ன், அதாவது ஐடிஎஃப்சினா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கில் அந்த லோன் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு உங்களோட லோக்கல் பிரான்ச்சில் போயிட்டு அதையும் வந்து ஒரு கிராஸ் செக் வந்து தயவுசெய்து பண்ணிக்கங்க. அப்படி ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சிபில் ரிப்போர்ட்லேயே டிஸ்பியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ரைஸ் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா, அந்த சிபிலேருந்து அந்த சம்மந்தப்பட்ட கன்சர்ன்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, ஸோ அவங்க வந்து அது ஓகேவா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா அந்த சிபிலிருந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து தூக்கிடுவாங்க. இல்லை வந்து நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கு எது சம்மந்தம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதை எல்லோரும் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் நாலேஜே இல்லாத நம்மளோட ஆதார் பேனை வச்சு நம்மளோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்பரை ஹேக் பண்ணி ஓடிபி வந்து அவங்களே மிஸ்யூஸ் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு. இதை அவாய்ட் பண்ணிக்கங்க, தயவுசெய்து எல்லோரும் வந்து செக் பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது கருத்துக்கள் வந்து மறக்காது வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.